விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவர்களது திருமண ஆவணப்படமானது நாளை நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளியாக உள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களுக்கு ஆவணப்படமானது திரையிடப்பட்டு காட்டப்பட்டது. இந்த படத்தில் தனுஷ் 10 கோடி ரூபாய் கேட்டதாக கூறப்பட்ட அந்த காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது. அதைவிட முக்கியமாக தனுஷ் குறித்த ஒரு சர்ச்சையான காட்சியும் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்குமான காதல் நானும் ரவுடிதான் படத்தில் மலர்ந்தது என்பது அனைவரும் அறிந்த விஷயமாகவே இருக்கிறது. அப்பொழுது இந்த காதல் மலர்ந்த சம்பவத்தை ஆவணப்படத்தில் நினைவு கூறும் வகையில் பிரபலங்கள் பேசும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. அதில் குறிப்பாக ராதிகா, அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த ராதிகா, நயன்தாரா விக்னேஷ் சிவன் காதல் குறித்து விவரிக்கும் காட்சியில் முதல் முதலில் இந்த காதல் குறித்து எனக்கு நடிகர் தனுஷ் தான் அலைபேசியில் அழைத்து கூறினார் என்ற காட்சியும், அதைத் தொடர்ந்து இவர்கள் இருவரும் காதலித்து ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், இதற்கு உங்களுக்கு வெக்கமானம் இல்லையா என்ற கேள்வியை தனுஷ் தன்னிடம் கேட்டதாகவும் ராதிகா குறிப்பிடும்படியான காட்சி இந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே காப்பிரைட் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து நேற்று நயன்தாரா மிக நீண்ட விளக்கத்தை அளித்து தனுஷ் மீது ஒரு குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அந்த காட்சிகளும் படத்தில் இடம்பெற்றுள்ளது. தனுஷ் குறித்த இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தியும் காட்சியாக இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த படத்தில் நடித்த ராதிகாவே தனுஷ் கூறியதாக இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி கூறியதாக இடம்பெற்ற காட்சி தற்போது சர்ச்சையாகியுள்ளது. தனுஷ் அந்த நேரத்தில் நானுமுறை உடிதான் படத்தின் தயாரிப்பாளராக இருக்கும் தனுஷ் விக்னேஷ் சிவன் நயன்தாரா குறித்து ராதிகாவிடம் உங்களுக்கு வெட்கமானம் இல்லையா என்ற கேள்வி கேட்டிருப்பது ராதிகாவின் இந்த பதிவு மூலமாக தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.